தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. பீகார் மாநிலத்தின் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் உள்ள ரக்சௌலில் இந்திய நேபாள எல்லை வழியாக நுழைய முயன்ற இரண்டு சீனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கிழக்கு சம்பரான் காவல்துறை கண்காணிப்பாளர் காந்தேஷ்குமார் மிஸ்ரா பேசுகையில், சீனாவின் ஜியாங்சி மாகாணத்தைச் சேர்ந்த ஜாஜிங் எப்பிகாங் இருவரும் நேற்று இரவு நேபாள எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைய முயன்றதால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்குள் வருவதற்கான உரிய ஆவணங்கள் எதுவும் அவர்களிடம் இல்லை. அவர்கள் நுழைய முயன்றதன் நோக்கம் தெரியவில்லை. அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயல்வது இது முதல் முறையல்ல. அவர்கள் இதற்கு முன்பு கடந்த 2ஆம் தேதி ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். அந்த நேரத்தில் அவர்கள் எச்சரித்து விடுவிக்கப்பட்டனர். மேலும் விசாவுடன் இந்திய எல்லைக்குள் நுழைய அறிவுறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.